வணக்கம், வெல்கம் டு குமரி மீனவன். நீங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, தோடு எடுக்கிற வீடியோ பார்க்க போகிறீங்க. அதாவது சிப்பின்னு ஒரு சில இடத்துல சொல்லுவாங்க, அது வந்து பாறைகளில் கடலுக்குள்ளே இருக்க பாறைகளில் வந்து அந்த தோடு இருக்கும், அதை குளிச்சு போய் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வீடியோவில் ஃபுல்லாக காட்டியிருக்கும், அதை மறக்காமல் பாருங்கள். இது வந்து எப்படின்னா, நவம்பர் டிசம்பர் ஜனவரியில் இது சீசன் தொழில் மாதிரி நடக்கும். அந்த டைமில் தோடெல்லாம் அதிகமாகவே எல்லா இடத்துலையும் கிடச்சும் கன்னியாகுமரி மாவட்டத்தில். இந்த வீடியோ வந்து தேங்காய்பட்டினம் ஹார்பரில் வச்சு எடுத்தது. ஹார்பருக்கு வெளியே 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வெளியே எல்லாம் இந்த பாறைங்க வந்து கடலில் முங்கின பாறைங்க இருக்கும். அதில் வந்து இந்த தோடு பாசி இதெல்லாம் பிடிச்சி போயிருக்கும். அந்த பாசியை தின்ற மாதிரி தான் இந்த சிப்பி தோடெல்லாம் வளரும். அதை வந்து மீனவர்கள் வந்து குளிச்சு போய் எடுத்துகிட்டு வருவாங்க. அதாவது குளிச்சு போயினா, நீங்கள் சங்கு எடுக்கிற வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து ஆக்சிலேட்டர் சிலிண்டர்லாம் வச்சு போய் எடுப்பாங்க. ஆனால் இது அப்படி இல்லை, இதை வெறும் கண்ணாடி மட்டும் மாட்டிக்கிட்டு அவங்க மூச்சிலேயே உள்ளே போய் கையில் ஒரு கத்தி மாதிரி கொண்டு போவாங்க, அதை வச்சு கொத்தி கொத்தி அந்த சிப்பியை மேலே எடுத்துகிட்டு வருவாங்க. அதுதான் பார்த்துட்ருக்கீங்க. இந்த வலை டயர் என்னத்துக்கு போட்டிருக்காங்கன்னா, எடுத்துகிட்டு வர சிப்பியை ஒவ்வொரு நேரமும் கொண்டு வந்து நம்ம வள்ளத்தில் வச்சுட்டு வச்சுட்டு போக முடியாது. அதனால இந்த டயரில் வந்து ஒரு கச்சா மாதிரி கட்டி போட்டுருவாங்க. கட்டி போட்டுட்டு எடுக்கிறதெல்லாம் மொத்தமாக அந்த டயரில் போட்டு போட்டுட்டு வருவாங்க. ஒரு அந்த கச்சா நிறைஞ்சு வர நேரத்தில் நம்ம போட்டில் கொண்டு வந்து மொத்தமாக மேலே ஏற்றுவாங்க. அது எப்படி மேலே ஏற்றுறாங்க, எப்படி விற்கிறாங்க வரைக்கும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக காட்டியிருக்கோம். கரையை கொண்டு வந்து எப்படி விற்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே காட்டியிருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தண்ணிக்குள்ளே அவங்க முழுகி போய் எப்படி அந்த சிப்பி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நாங்கள் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக காட்டுறோம். ஏன்னா இது வந்து மொபைலில் எடுத்த வீடியோ, தண்ணிக்குள்ளே கொண்டு போக முடியாது. ஸோ அதனால் இப்போ தண்ணிக்குள்ளே போய் அவங்க எடுக்கிறத மட்டும் இதில் காட்டையில். கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோலையாவது கண்டிப்பாக அவங்க எப்படி தண்ணிக்குள்ளே போய் அந்த சிப்பி எடுக்கிறாங்க, பாறையிலெல்லாம் அந்த சிப்பி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக காட்டுறோம். மறக்காமல் பாருங்கள். எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க குளிச்சு எடுத்த தோடெல்லாம் இப்படி தான் கச்சால போட்டு வச்சுவாங்க. அதுக்கடுத்து மொத்தமாக அந்த கச்சா நிறைஞ்ச உடனே இதே போல் வந்து வள்ளத்தில் வந்து ஏற்றுவாங்க. இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து வள்ளத்தில் வச்சு வச்சு போனால் அந்த கொண்டு வந்து வச்சுட்டு போகிறதுக்கே அவங்க வந்து டயர்ட் ஆயிடுவாங்க. அதனால தான் அந்த டயர் போட்டு ஏற்றுறது. டயர் போட்டு ஏற்றி அந்த கச்சா நிறைஞ்ச உடனே இப்படி வள்ளத்தை கிட்ட பிடிச்சி மொத்தமாக தூக்கி தட்டிடுவாங்க. இப்போ வந்து அவங்க பிடிச்ச தோடெல்லாம் கொண்டு கரையை வந்தியாச்சு. அந்த தோடை வந்து அப்படியே வித்துற முடியாது, ஏன்னா அவங்க அங்கேருந்து எடுக்கும்போது வந்து அந்த பாசி வேற பாறை இதோட சேர்த்து மொத்தமாக தான் பேத்து தான் எடுப்பாங்க. அதுலேருந்து ஒவ்வொரு தோடை அடர்த்தி தனியாக போடணும். ஏன்னா இப்போ எடுத்துகிட்ருக்காங்க பாருங்களேன், ஒவ்வொரு தோடை அடர்த்தி எடுத்துகிட்டு தோடை மட்டும் எடுத்துகிட்டு மீதி எல்லாத்தையும் தூர போட்டுருவாங்க. அந்த தோடை எடுத்ததை வந்து ஒரு கச்சா வச்சு கோரி சாக்கில் அடைச்சுவாங்க. சாக்கில் அடைச்சி மொத்தமாக ஒரு சில நேரம் வியாபாரிக்கு 50 கிலோ 100 கிலோன்னு கொடுப்பாங்க. ஒரு சில நேரம் சின்ன வியாபாரிங்க யாராவது கேட்டால் அவங்களுக்கு 20 கிலோ 10 கிலோ அப்படி மொத்தமாக கொடுப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குமரி மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கானே டிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.
இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.